வெற்றிமாறனோட இயக்கத்துல தனுஷ் நடிச்சு வெளியாக போற படம் தான் வட சென்னை. இந்த படம் வருகின்ற 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது. இந்த படத்துல இதுக்கு முன்னாடி தனுஷ் கேரக்டர்ல சிம்பு தான் நடிக்கிறதா இருந்துச்சான். ஒரு சில காரணங்கள்னால அது தள்ளி போயிடுச்சு. இத பத்தி வட சென்னை பிரஸ் மீட்ல தனுஷும் வெற்றிமாறனும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. படத்தோட ஆரம்பிக்கும் போது வெவ்வேறு இடங்கள்ல இருந்தது, நிறைய காஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணோம், பேசணும் போனோம். முதல்ல சிம்புவோட பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அது அவர் வேற ஒரு கமிட்மெண்ட்ல வந்து யாராவது பண்ண முடியல, நிறைய மாறிட்டே இருந்தது. ஒரு நாள் வெற்றிமாறன் ஃபோன் பண்ணி, நான் வந்து வட சென்னை சிம்புவோட பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார். சூப்பர் சார், நான் டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், பண்ணுங்க. இஃப் ஐ டோன்ட் சி மை செல்ஃப் இன் தட் ஃபில்ம், ஐ சி ஹிம் தேர் அப்படின்னு சொன்னேன். அப்போது அமீர் சார் மாதிரி ஒரு கேரக்டர் என்ன ஃபோன் பண்ணி பண்ண சொல்லி கேட்டார். குமார் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், நீங்கள் அது பண்ணுங்கள். அதாவது என்னுடைய கேரக்டர் அன்புங்கிற கேரக்டர் வந்து சிம்பு, குமார் அப்படின்னு ஒரு 30-40 minutes வர ஒரு கேரக்டர் ஒன்று நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன அப்போ கேட்டார். நான் சொன்னேன், சார் எனக்கு நான் எனக்கு பெருந்தன்மை இருக்குது, ஆனால் அவ்வளோ பெருந்தன்மை இல்லை, நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், அதனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அது பண்ணலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே அதை மறந்துச்சு, நான் வேறு ஜெர்னியில் போயிட்டேன், அவர் வேறு ஜெர்னியில் போயிட்டார். அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி திரும்பி ஒரு நாள் வெற்றிமாறன் ஃபோன் பண்ணி மீட் பண்ணுன்னு சொன்னாங்க. மீட் பண்ணி அப்போ சொன்னாங்க, ஒரு சில காரணங்களால் அப்போ வட சென்னை அவங்க ரெண்டு பேராலையும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. சரி சார், நம்ம வேற பண்ணலாம். இப்போ வந்து ஏன்னா இப்போ சிம்பு பண்ணுறதா இருந்து, இஃப் ஐ ரிமெம்பர் த ஈவெண்ட்ஸ் கரெக்ட்லி, இதுதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். சிம்பு பண்ணுற மாதிரி இருந்தது, இப்போது இல்லை உடனே அதே ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் தப்பாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கிரிப்ட் பேசினோம், சூதாடின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பேசினோம், இன்னும் ரெண்டு மூணு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதில் எந்த கதையை வேணால் எடுத்து உடனே பட ஷூட்டிங் போகலாம், அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட்ஸ் தான் எல்லாமே. அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. அது என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு படம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் வெற்றி சார். அதுதான் விசாரணை. சரி சார், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். விசாரணை முடிச்சுட்டு வந்தாங்க. எங்கே போனாலும் 2003-04 ஆரம்பித்த அந்த கதை சுற்றி 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 திரும்பி வந்துருச்சு, நம்மக்கிட்டே தான் வந்தது. சார் இப்போது இதை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போது ஐஸ்வர்யா கேரக்டரும் அப்படி தான், அவங்க கேரக்டரும் ஒரு ரவுண்டு போச்சு பெருசாக. ஆனால் முதல்ல வந்து நாங்கள் பேசின சாய்ஸ் வந்து ஐஸ்வர்யா தான், அது சுற்றி சுற்றி திரும்பி அவங்கக்கிட்ட தான் போச்சு. ஸோ அந்தந்த அரசியில் எழுதியிருக்கு, அவங்கவுங்களுக்கு தான் அது போய் சேரும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நம்மளை சேர்ந்த ஒரு படம் தான் வட சென்னை.